சாதாரண வயிற்று வலிக்காக வயிற்று போக்குக்காக சிகிச்சை பெறுறதுக்கு போன 21 வயதான சமோதி சந்தீபனி இன்றைக்கு உயிரோடு இல்லை. சமோதி சந்தீபனி உயிரிழந்ததுக்கு பிறகு அவங்களோட மரணத்துக்கான காரணம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தடுப்பூசி தான் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருது. இதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய மோசடி இருக்குது, மருந்து மாஃபியா இருக்குன்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டு வருது. இந்த பிரச்சனை மட்டும் இல்லாமல் கடந்த சில மாதங்களுக்குள்ள மட்டும் 1000க்கும் அதிகமான டாக்டர்ஸ் நாட்டிலிருந்து வெளியேறி இருக்கிறாங்க. தரமற்ற மருந்துகள் தொடர்ச்சியாக இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டு தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் 1500க்கும் அதிகமான வகையை சேர்ந்த மருந்துகளுக்கு இலங்கையில் தட்டுப்பாடு இருக்குது. இந்த சமோதி சந்தீபனி உயிரிழந்ததுக்கான காரணம் தரமற்ற தடுப்பூசி தானா? இதுக்கு பின்னால் ஒரு ஊழல் மாஃபியா மோசடி இருக்கா? இதை பற்றின பல விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இலங்கையில் தொடர்ச்சியாக தரமற்ற மருந்துகள் இறக்குமதி செய்யப்படுதுன்ற குற்றச்சாட்டு கனகாலமாக முன்வைக்கப்பட்டு வருது. குறிப்பாக போன வருஷத்தில் மட்டும் 785 வகையை சேர்ந்த பதிவு செய்யப்படாத மருந்துகள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக விசாரணைகள் நடத்தப்படணும், இதுக்கு பின்னால் ஒரு ஊழல் மாஃபியா இருக்குது, மோசடி இருக்குது, அமைச்சரவையில் இருக்கக்கூடியவங்களும் அமைச்சருடைய செயலாளருக்கும் இதுக்கும் இடையில் தொடர்பு இருக்குன்ற குற்றச்சாட்டு தொழிற்சங்கங்களால் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருது. பல இடங்களில் இதுக்கு முதல்லையும் முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. குற்றப்புலனாய்வு திணைக்களம், ஜனாதிபதி செயலகம், ஊழல் ஒழிப்பு பிரிவு, இந்த மாதிரியான இடங்களில் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக சிஃப்ராக்சின் என்று சொல்லப்படுற ஒரு வகையை சேர்ந்த மருந்து 25% அமெரிக்க டாலருக்கு, 25 சென்ட்ஸ் அமெரிக்க டாலருக்கு இறக்குமதி செய்யப்படலாம். ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு ஊழல் மாஃபியா இருக்குது. இதனால் 75 சென்ட்ஸ் அமெரிக்க டாலருக்கு இந்த மருந்து வகை இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறதா தொழிற்சங்கங்களால் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வகையை சேர்ந்த 25 லட்சத்துக்கும் அதிகமான மருந்துகள் இந்த மாதிரி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. இதில் 500 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான மோசடி நடந்திருக்கிறதா கூட சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கப்படலை. மருந்து பற்றாக்குறை ஏற்படும் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்து அந்த மருந்து பற்றாக்குறை கடைசி கட்டத்தை எட்டுற நேரத்தில் அதை பயன்படுத்தி கொண்டு டெண்டர் விலைமனு கோரல் இல்லாமல் தங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு, தங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு, தங்களோட வர்த்தக சகாக்களுக்கு இந்த மாதிரியான விலைமனுக்கள் டெண்டர்கள் எல்லாம் கொடுக்கப்படுது. இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய மோசடி இருக்குன்ற குற்றச்சாட்டு கூட முன்வைக்கப்பட்டு வருது. இந்த மாதிரி தான் இலங்கைக்கு தரமற்ற மருந்துகள் தொடர்ச்சியாக இறக்குமதி செய்யப்பட்டு வருது. இப்படி தரமற்ற மருந்துகள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வசதி இலங்கையில் கிடையாது. இந்த மருந்துகளோட தரம் சம்பந்தமாக பரிசோதிக்கிறதுக்கான சர்வதேச தரத்தை கொண்ட ஒரு ஆய்வு கூடம் இலங்கையில் இருந்தால் மட்டும்தான் இதில் தரம் நல்லதா கெட்டதான்றத பரிசோதனை செஞ்சு அதை கண்டுபிடிக்கலாம். ஆனால் 2016 இந்த சர்வதேச தரத்தை கொண்டு ஆய்வுக்கூடத்தை நிறுவச்சொல்லி கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வந்தாலும் இதுவரைக்கும் அந்த ஆய்வுக்கூடம் நிறுவப்படவும் இல்லை. இதுக்கு பின்னாலேயும் இந்த மோசடி தான் காரணமாக இருக்கலாம்ன்ற கேள்வி கூட ஏற்பட்டிருக்கு. உலக சுகாதார ஸ்தாபனத்தில் WHO ஆலோசனையின் வழிகாட்டலின்படி தான் இந்த மருந்துகள் எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்படணும். ஆனால் நம்ம நாட்டில் இந்த மாதிரியான ஆய்வுகள் முன்னெடுக்கப்படுறதில்லை. இப்படி யாராவது உயிரிழந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு கொடுக்கப்படுற மருந்துகள் தான் காரணம், தடுப்பூசிகள் தான் காரணம் என்று சொல்லி சொல்கிற அதே நேரத்தில் இந்த மருந்துகளை கொடுத்த டாக்டர்ஸ் மேலேயும், வைத்தியர்கள் மேலேயும், நர்ஸ் தாதியர்கள் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுறதும் வளமையான விஷயமாக மாறியிருக்கு. ஆனால் இந்த மாதிரியான சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மருந்துகளை பரிந்துரை செஞ்ச டாக்டர்ஸ் மேலேயோ, இதை கொடுத்த தாதியர்கள் மேலேயோ முழுமையான குற்றச்சாட்டை முன்வைக்க முடியாது. என்னதான் வைத்தியர்கள் மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அவங்களால வந்து இந்த மருந்துகளோட தரம் சம்பந்தமாக பரிசோதிக்க முடியாது. ஒன்று, அவங்க காலாவதி திகதியை செக் பண்ணலாம், எக்ஸ்பயர்ட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி, இல்லாட்டி உரிய முறையில் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருக்காங்கிறதை பார்க்கலாம். இதை தவிர அவங்களால ஆய்வுக்கூட பரிசோதனைகளை வைத்தியசாலைகளில் மேற்கொள்ள முடியாது. இதில் எந்த வகையை சேர்ந்த ரசாயன பதார்த்தம் இருக்குது, இது நோயாளர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா, இது
உரிய தரத்தில் இருக்குதா, உரிய முறையில் உற்பத்தி செய்யப்பட்டிருக்குதா, இந்த மாதிரியான விஷயங்களை மருத்துவர்களால் பரிசோதனைக்கு உட்படுத்த முடியாது. இதனால தான் இந்த மாதிரியான ஒரு ஆய்வுக்கூடம் தேவைன்ற கோரிக்கை கனகாலமாக முன்வைக்கப்பட்டு வருது. இதை பயன்படுத்தி தான் ஊழல் அரசியல்வாதிகள் இந்த மோசடியில் ஈடுபடுறாங்க என்ற குற்றச்சாட்டு கூட முன்வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக தேசிய ஔடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையிட தரவு கட்டமைப்பு கிளவுட் அளிக்கப்பட்ட சம்பவம் உங்களுக்கு சில நேரங்களில் ஞாபகம் இருக்கலாம். இதில் தான் எந்த வகையை சேர்ந்த மருந்துகள் இறக்குமதி செய்யப்படுது, எவ்வளவு மருந்து கையிருப்பில் இருக்கின்ற தகவல்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த தரவு கட்டமைப்பு திடீரென்று சொல்லி அளிக்கப்பட்டிருந்தது. இப்படி இந்த மோசடியோடு சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை அளிக்கிற உள்நோக்கத்தில் தான் இந்த தரவு கட்டமைப்பு அளிக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் கூட இந்த மாதிரி சம்பவங்கள் பதிவாகிறதுக்கு பிறகு ஏற்படுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த பின்புலத்தில் தான் இந்த சமோதி சந்தீபனியும் உயிரிழந்திருக்கிறாங்க. 21 வயதான யுவதி. சாதாரணமாக ஒரு வயிற்று வலிக்காக, வயிற்று போக்குக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே அந்த பிரதேச வைத்தியசாலையிலிருந்து கண்டி பேராதனிய வைத்தியசாலைக்கு இவங்க மாற்றப்படுறாங்க. 7:30 கண்டி பேராதனிய வைத்தியசாலைக்கு இவங்க மாற்றப்பட்டு 7:45 மாதிரி இவங்களுக்கு ஒரு தடுப்பூசி முதல்ல கொடுக்கப்படுது. இந்த தடுப்பூசி கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு கண்ணெல்லாம் எரிகிற மாதிரி இருக்குது, வொமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லி. இது செறிவு கூடுன மருந்து, இப்படி தான் இருக்கும்னு சொல்லி அந்த தாதி சொல்கிறாங்க. இதுக்கு பிறகு 2வது சந்தர்ப்பமாக இன்னும் ஒரு தடுப்பூசியும் கொடுக்கப்படுது. அதே வகையை சேர்ந்த தடுப்பூசின்னு சொல்லி தான் சொல்லப்படுது. இந்த 2 சந்தர்ப்பங்களில் தடுப்பூசி கொடுக்கப்பட்டு சில நிமிஷங்களுக்குள்ளேயே அங்கே சேலின் போத்தலோட வாஷ்ரூமுக்கு அவங்க ஓடி போகிறாங்க. அங்கே போய் அவங்களோட மூக்கிலிருந்து சளி வெளியேறினதா சமோதி சந்தீபனிட அம்மா ஊடகங்களுக்கு சொல்கிறாங்க. அந்த இடத்துலையே சமோதி சந்தீபனிட உயிர் பலியாகுது. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தொழிற்சங்கங்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இந்த மாதிரியான மருந்துகள் கொடுக்கப்பட்ட நேரத்தில் 10cc வகையை சேர்ந்த தடுப்பூசி தான் இதுக்கு பயன்படுத்தப்படணுமன்றது. ஆனால் இலங்கையில் இருக்கிற எந்த ஒரு வைத்தியசாலையிலையும் இந்த 10cc வகையை சேர்ந்த தடுப்பூசி மருந்து கிடையாது. இதனால் இந்த நர்ஸ் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இது தொழிற்சங்கங்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, 5cc வகையை சேர்ந்த தடுப்பூசியை பயன்படுத்தி 2 சந்தர்ப்பங்களில் இந்த சமோதி சந்தீபனிக்கு தடுப்பூசி மருந்து ஏற்றப்பட்டிருக்கு. இதுவும் இவங்க உயிரிழந்ததுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்ற குற்றச்சாட்டு கூட முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கண்டி பேராதனிய வைத்தியசாலையிட மருத்துவர்கள் சொல்கிற மாதிரி இந்த மருந்துக்கும் சமோதி சந்தீபனி உயிரிழந்ததுக்கும் எந்த விதமான தொடர்புகளும் இருக்காது. சில நேரங்களில் நம்ம சர்வதேச அளவில் இது சம்பந்தமான தரவுகளை பார்க்குற நேரத்தில் இந்த மருந்து கொடுக்கப்பட்டவங்களில் 1 வீதமானவங்க 2 வீதமானவங்க உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்பு சில நேரங்களில் உருவாகலாம். இது சாதாரணமான ஒரு விஷயம்னு சொல்லி கண்டி பேராதனிய வைத்தியசாலையிட பணிப்பாளர் உட்பட மருத்துவர்கள் ஊடகங்களுக்கு சொல்கிறாங்க. சமோதி சந்தீபனிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது செஃப்ராக்சின் என்று சொல்லப்படுற ஒரு மருந்து. ஆனால் இவங்களுக்கு மட்டுமில்லாமல் இதுக்கு முதல்ல பல சந்தர்ப்பங்களில் இதே வைத்தியசாலையில் பல நோயாளர்களுக்கும் இந்த தடுப்பூசி ஏற்றப்பட்டிருக்கு. 2700 டோஸ் இதுவரைக்கும் ஏற்றப்பட்டிருக்கிறதா வைத்தியசாலையிட பணிப்பாளர் சொல்கிறாரு. இந்த சமோதிக்கு அளவுக்கு அதிகமாக டோஸ் கொடுக்கப்பட்டதுன்ற குற்றச்சாட்டும் நிராகரிக்கப்பட்டிருக்கு. இந்த செஃப்ராக்சின் என்று சொல்லப்பட்ட மருந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளில் ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் 2 மில்லிகிராம் அளவில் இந்த தடுப்பூசி ஏற்றப்படணும். இவங்களுக்கு ஏற்றப்பட்டிருக்கிறது 2 சந்தர்ப்பங்களில், ஆனால் 2 மில்லிகிராம் அளவு தான். 2 சந்தர்ப்பங்களில் 1 மில்லிகிராம் அளவும், 2வது தடுப்பூசியில் இன்னும் 1 மில்லிகிராம் அளவும் சேர்க்கப்பட்டு 2 மில்லிகிராம் அளவுள்ள தான், வளமையான சாதாரணமான அளவுள்ள தான் சமோதிக்கும் இந்த தடுப்பூசி ஏற்றப்பட்டிருக்கு. இதனால் அளவுக்கு அதிகமாக இந்த தடுப்பூசி ஏற்றப்பட்டதுன்ற குற்றச்சாட்டையும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அவங்களால சொல்லப்பட்டிருக்கு. சமோதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்களோட சிஆர்பி ரேஞ்ச் செக் பண்ணப்பட்டிருக்கு. இதில் சாதாரணமாக ஒருவருக்கு 6 வீதத்துக்கும் குறைவாக தான் இந்த சிஆர்பி ரேஞ்ச் இருக்கணும். ஆனால் இவங்களுக்கு 270க்கும் அதிகமாக இருந்ததா வைத்தியசாலையில பணிப்பாளர்கள் சொல்கிறாங்க. இந்த 270க்கும் அதிகமாக சிஆர்பி ரேஞ்ச் இருக்குன்றதுல அர்த்தம் இவங்களுக்கு பாக்டீரியா தொற்று ஏற்பட்டிருக்குன்றது. இந்த பாக்டீரியா தொற்று ஏற்பட்டிருக்குன்ற சந்தேகம் ஏற்படுமா இருந்தால் இதுக்காக பயன்படுத்தப்படுறது தான் இந்த செஃப்ராக்சோன் என்று சொல்லப்படுற ஆன்டிபயோட்டிக். இந்த அடிப்படையில் தான் இவங்களுக்கும் இந்த ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கொடுக்கப்பட்ட மருந்தில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என்று சொல்லி இந்த குற்றச்சாட்டு முற்று முழுதாக வைத்தியசாலையிட பணிப்பாளரால்
நிராகரிக்கப்பட்டிருக்கு. இந்த மரணத்துக்கான காரணம் சாதாரண தடுப்பூசி தானான்றது மருத்துவ ரீதியில் இதுவரைக்கும் உறுதி செய்யப்படலை. சமோதிட மாதிரிகள் ரசாயன பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட இருக்கு. சில மாதங்களில் இதில் முடிவுகள் வெளியானதுக்கு பிறகுதான் உறுதியான ஒரு முடிவுக்கு வரலாம் என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் சாதாரண மக்களை பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய பயமும் சந்தேகமும் ஏற்பட்டிருக்கு. இப்போ பலியாகி இருக்கிறது ஒரு விபத்துக்குள்ளாகி உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு நபர் கிடையாது. சாதாரணமாக வயிற்று வலிக்கு வயிற்று போக்குக்கு மருந்தெடுக்கிறதுக்காக போன ஒரு யுவதி. இந்த யுவதிக்கு நியாயம் கிடைக்குமான்றது ஒரு பக்கம் இருக்க, இதே மாதிரியான சம்பவங்கள் எதிர்வரும் நாட்களையும் பதிவாகுமான்ற ஒரு மிகப்பெரிய பயம் எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு. இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.